ஹாய் நண்பா, வெல்கம் டு கிரீன் ஃபிளாஷ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு படத்தோட மூணாவது பாடல் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டிமெண்டலான அம்மா சாங். அம்மா சாங்னே சொல்லலாம், சோலா பாரிஸ் அப்படின்னு சொல்லி விட்டாங்க நேற்று. இந்த சாங்கில் உள்ள லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் வந்து தேன் சொட்ட சொட்ட எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லா அம்மா சாங்கோடையும் கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அடுத்த பட்சம். இருந்தாலுமே அந்த நம்ம கேட்க கேட்க அந்த ஆல்ரெடி இருக்கிற வந்து டாப் டென்னில் வந்து இந்த அம்மா சாங்கை வந்து போய் சேர்ந்துடும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எழுதியிருக்காருங்க. நம்ம விவேக் வந்து, லிரிசிஸ்ட் விவேக் வந்து வேறு லெவலில் எழுதியிருக்காரு. சும்மா எழுதுனாரா எப்படின்னு தெரில, இல்லை தாய்ப்பாலை வந்து பேனால் ஊற்றி மையக்கு பதில் தாய்ப்பாலை ஊற்றி எழுதுனாரா என்னென்னு தெரில. அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு லிரிக்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். தமனுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கேட்டிருப்போம் தமன் மியூசிக்லாம். இருந்தாலுமே இந்த படத்துக்குன்னே நல்லா ஸ்பெசிஃபிக்காக வந்து தமன் வந்து மியூசிக் கொடுக்குறாரு. அப்படி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் மிஸ் சாங் வந்து வேறு லெவல் ஹிட்டு, பிளாக் பஸ்டரு தெரிச்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது வந்து தளபதிக்குன்னு ஒரு சாங் வந்து சிதைக்கியிருக்காரு, தீ தளபதி அப்படின்னு, அதுவும் வேறு லெவலில் ஹிட்டு. இந்த தீ தளபதி சாங் கேட்டு நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு மேலே போயிட்டுருக்கையில் ஒரு கயிறை கட்டி ஒன்று இழுத்தாரு பாருங்க அம்மா சாங்கை விட்டு தமனு, அதில் மெல்ட்டுங்க எல்லாருமே. ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஆள் அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்ட ஓடிட்டு போகிறான்னா, டக்குன்னு இந்த அம்மா சாங்கை வந்து போட்டு விட்டா அந்த கோபமெல்லாம் இதாகி எல்லாம் மாறிடு பார்த்தீங்களா. அந்த லெவலுக்கு வந்து நேற்று கொடுத்துட்டாரு தமன். சொல்ல வேண்டாம், இது எல்லாத்துக்குமே வலு சேர்க்குற மாதிரி சித்ரா அம்மா வந்து வாய்ஸ் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், மியூசிக் இல்லாமே அந்த சித்ரா அம்மா வாய்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதில் மியூசிக் தமன் வேறு மியூசிக் சேர்ந்துருச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. தமன் வேறு மியூசிக் வந்து சேர்ந்துருச்சு, அதோட பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு கேட்கவே. நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்டுக்கிருக்கையில் உங்களுக்கு வந்து டீ கோட் பண்ணி ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அது வந்து நம்ம கேட்டுக்கிருக்கதையும் தாண்டி வந்து அந்த ஃபீலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுது. அந்த சாங் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த சாங் வந்து எந்த சுச்சுவேஷனில் வரும், படத்தில் வரும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் வந்து ஒரு அளவு எந்த அளவுக்கு வந்து எமோஷ்னல் ஃபீலிங்கில் வந்து கஷ்டப்பட்டு அனுபவிச்சுருக்கும் போது அவங்க ஒன்று மனசில் ஒன்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து தேடி வரும்போது அவங்க மனசில் உள்ள கஷ்டம்லாம் வெளிப்படுற மாதிரி தான் அந்த சாங் வந்து உருவாகிருக்கு சுச்சுவேஷனு. அதான் மனசில் வந்து தளபதி வருகைக்காண்டி காத்துக்கிருக்காங்க. அவர் வரும்போது இவங்களுக்கு மனசில் என்னென்ன கஷ்டமாக இருந்துச்சோ அதெல்லாம் எல்லாமே வெளிக்கொண்டு வர்ற மாதிரி இந்த வந்து சாங் வந்து லிரிசிஸ்ட் விவேக் வந்து எழுதியிருக்கிறாரு. எக்ஸ்பெக்ட்லி அந்த சாங் நல்லா போயிட்டுருக்கும்போது தளபதியோட சின்ன சின்ன ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு அந்த சாங்க்கு. அதெல்லாம் சொல்ல வேணாங்க, அந்தளவுக்கு ஆளே உரிக்கிறோம், அந்தளவுக்கு ரியாக்ஷனாக இருக்குது. தளபதி படத்தில் வந்து அம்மா சாங் வந்து வந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு போச்சு. அது வந்து இப்போதைக்கு வந்ததுக்கப்புறம் இது பாட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். டோட்டல் ஆடியன்ஸுக்குமே இந்த சாங் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பாட்டுக்கு வந்து தமனோட மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட சித்ரா அம்மா வாய்ஸும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க மதர் லிரிக்ஸ் ஒன்று பாடியிருப்பாங்க, ஹராரிராரூரோ கேக்குதம்மன் நேரில் வந்தது என் நிஜமா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் வந்து அவங்க ஒரு வருகைக்காண்டி காத்துக்கிருக்காங்க, அவங்க வந்தோடனே அவங்களோட மனசில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் வந்து இறக்கி வச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்குது. அதை தான் அந்த வரியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த வரிகள் வந்து என்ன பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா அப்படின்னு பாடியிருக்காங்க. இதை என்ன குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி வந்தோடனே இவங்க மனசில் உள்ள கஷ்டம்லாம் நீங்கி திருவிழா போல பூண்ட மாதிரி அவங்க மனசு வந்து ஒரு தாயோட மனசு வந்து மாறிடுச்சு. அதை தான் அதை வந்து குறிக்கிது. சித்ராமா வாய்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம், கேட்க கேட்க வந்து தலையில் வந்து ஆணி அடித்த மாதிரி வந்து அப்படியே இறங்கிருச்சு. அது என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி விவேக் வந்து பல வரிகளில் அருமையாக எழுதியிருக்காரு. சித்ராமாவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க குரலில் வந்து அருமையாக பாடியிருக்காங்க. இதுக்கு வலு சேர்க்குற மாதிரி தமன் வந்து மியூசிக் வந்து வேறு லெவல் பிரில்லியண்ட்டாக கொடுத்துருக்காரு. தமன் வந்து இந்த படத்தோட ஜேனர் எப்படி இருக்குமோ அதை வந்து இந்த சாங் மூலியமாக ஒரு சுற்றி சுற்றி காமிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக் எந்த அளவுக்கு இருக்குமோ ரஞ்சிதமே சாங், அடுத்து வந்து தீ தளபதி எவ்வளோ ஆக்ஷன் இருக்குமோ படத்தில் அது வந்து கொண்டு வந்துட்டார்.
அடுத்து எந்த அளவுக்கு எமோஷனல் இருக்குமோ அது இந்த சோலா பாரிஸ் அந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் சாங்கில் வந்து காட்டிட்டாரு தமன். தமன் வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கேயோ போகுது, இனிமேல் ஏறிடுச்சு. சித்ராமா பாடினது ஒரு பக்கெட் இருந்தாலுமே நடுவில் வந்து கோரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கோரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா தலையில் வந்து ஆணி அடித்து இறங்கின மாதிரி அந்த அளவுக்கு வந்து கோரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து கேட்க வந்து அந்த ஃபீலிங் வந்து பாயிண்டை வந்து தாண்டி போய்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். நீங்களும் இந்த பாட்டு கேட்காம இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கேட்டுருங்க. பாட்டு வந்து நல்லா அருமையாகவே இருக்குது. அந்த பாட்டு கேட்குறோம்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், வந்து போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா நம்ம க்ரீன் ஃப்ளாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.